வணக்கம், நான் உங்கள் கௌசி. பிள்ளைகள் பிறந்தத நாள் வீட்டிலே தீட்டு தொடக்கு என்று சொல்வார்கள். அது பற்றித்தான் இந்த வீடியோ வெளிவருகின்றது. இந்த வீடியோக்கள் நீங்கள் போவதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடையும். வாருங்கள், வீடியோக்குள் போவோம். அற்புதமான பிஞ்சு உடல் இந்த பூமியிலே வந்து பிறப்படுகின்றது. இந்த உலகமே அதனை வரவேற்கின்றது. பூமி தாய் வாஞ்சையுடன் தாங்குகின்றாள். மருத்துவர்கள் தாதிகள் முகம் மலர அந்த குழந்தையை வரவேற்கின்றார்கள். அந்த குழந்தையின் உடலை வருடுகின்ற போது ஏற்படுகின்ற இன்பமும் அந்த குழந்தையின் முகம் பார்த்து சிரிக்கும் சிரிப்பும் கவலைகளெல்லாம் மறந்தோட செய்யும். ஆனால் அந்த குழந்தையை கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. 30 நாட்கள் காக்க வைத்து அதன் பின்தான் கோயிலுக்கு அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இரத்த உறவுகள் யாவரும் கோயிலுக்கு தூரத்தில் நிற்க வேண்டும். இது ஏன், இதற்காக துடக்கு என்கின்றார்கள் என்றால், தாயின் சுத்தமின்மைதான் இதற்கு காரணமாக இருக்கும். குழந்தை பிறந்த பின் தாயின் உடல் வாட்டம் கண்டிருக்கும். மாதவிடாய் 30 நாட்கள் சில வேளை தொடர்ந்து இருக்கும். உடனே வெளியிலே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. எமது தாய்மார் 30 நாட்கள் வீட்டிலேயேதான் இருப்பார்கள். இப்போது இந்த தாயையும் பிள்ளையையும் பிரித்தெடுத்து கோயிலுக்கு கொண்டு செல்ல முடியாது. குழந்தைக்கு இலகுவிலே நோய் கிருமிகள் தொற்றிக்கொள்ளும். இதனால் இந்த பச்சை குழந்தையை நோய்க்கு ஆளாக்காமல் கவனமாக வீட்டிலே வைத்திருப்பார்கள். காலம் செல்ல செல்ல தாய்ப்பாலிலிருந்து இந்த குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ளும். எனவே இந்த குழந்தை உலகத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள நாட்களை எடுக்கும். இதனாலேதான் வெளியிலே குழந்தையை கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டது. வெளியிலிருந்து வீட்டுக்கு வருபவர்களும் வீட்டிலிருந்து வெளியே செல்பவர்களும் ஆசையுடன் அந்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுக்கும் போது வெளியிலிருந்து கொண்டு செல்லும் நோய் கிருமிகள் இந்த குழந்தையை வந்தடைவதோடு இந்த குழந்தைக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும். இந்த காரணத்திலாவேதான் வீட்டிலே இருப்பவர்களும் கட்டுப்பாட்டு விதித்து துடக்க வீட்டுக்காரர்கள் என்று அவர்களுக்கு பட்டமும் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு காரணம், ஒலியை கடத்துவதற்கு உதவுகின்ற குழந்தையின் செவிப்பறை மென்சவும் மிகவும் மென்மையாக இருக்கும். கோயிலுக்கு குழந்தையை கொண்டு செல்லுகின்ற போது ஆலயங்களிலே ஒலிக்கின்ற மணிச்சத்தங்கள் மேளவாத்தியங்கள் போன்றவற்றிலிருந்து வருகின்ற அந்த பலத்த ஒலி அலைகள் குழந்தையின் செவிப்பறையை பழுதுபடுத்திவிடும். இந்த காரணத்தினாலேதான் கோயிலுக்கு குழந்தையை கொண்டு செல்லும் வழக்கம் தடைப்படுத்தப்பட்டது. இவ்வாறான காரணங்களினாலேதான் அக்கால மக்கள் துடக்குகின்ற நாட்களை தடுப்பு நாட்களாக பயன்படுத்தினார்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.